ஹாய் ஹலோ இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐசியோட ஜீவன் தருண் இது ஒரு சைல்டு என் பிளான்னு சொல்லுவாங்க ஸோ சைல்டு பேர் வந்து அர்ஜுன் வச்சுக்கிறேன் அந்த சைல்டோட ஏஜ் வந்து ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் மந்த்லி ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி பார்க்கலாம் எனக்கு வந்து சைல்டோட ஏஜ் வந்து ட்வெண்ட்டி அவங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி அந்த ஆப்ஷனில் வந்து வைக்கிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா அந்த பாலிசி டேர்ம் முடிஞ்சோடனே மொ மொத்தமாக வரும் செகண்ட் டேர்ம் எப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டை வந்து டொண்ட்டித் இயர்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டென் பர்சன்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டு வந்து ட்வெண்ட்டித் இயர்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஃபிஃப்டீன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் சம் மஷூட் வந்து ட்வெண்ட்டித் இயர்லேருந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் நான் வைக்கிறேன் ஸோ அந்த சைல்டோட அப்பா இல்லைனா அம்மா அவங்களோட ப்ரொப்போசல் ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டின் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படின்னு ஸோ சைல்டு ஓட நேம் வந்து அர்ஜுன் சைல்டோட ஏஜ் வந்து ஒன்று ஸோ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரினா சம் மர்ஷூடு வந்து லெவன் லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் பாலிசியோட டர்ம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸு ஆனால் ப்ரீமியம் கட்ட வேண்டியது ஒன்லி நைன்டீன் இயர்ஸு தான் ப்ரீமியம் பே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியோட ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி எயிட்டு குவார்ட்டர்லி ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ ஆஃப் இயர்லி த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் இயர்லி பே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் ரெண்டாவது வருஷத்துலேருந்து ரினியூவல் ப்ரீமியமாக எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி ஃபோர் நைன் ஃபோர் நைன் குவார்ட்டர்லி ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஆஃப் இயர்லி டூ நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் இயர்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஸோ ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி வச்சு நைன்டீன் இயர்ஸுக்கு நைன்டீன் இயர்ஸ் ஃபினிஷ் ஆகும் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா லெவன் லேக்ஸ் இந்த பாலிசியில் ப்ரீமியமாக பே பண்ணியிருப்போம் ஸோ லெவன் லேக்ஸ் ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் இந்த பாலிசிக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா டொண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பாலிசி ஃபினிஷ் ஆனோன்னே நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது ஸோ நமக்கு எப்படி இதில் பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போது சைல்டோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சம்மர்ஷோட அமௌண்ட்டு எல்ஐசிலேருந்து சைல்டு அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிரும் ఎవో డెపాసి ఆగున్న ల్యాక్ సవంటీ నైన్ తౌసండ్ టు ఫిఫ్టీ దెన్ నెక్స్ట్ ఇయర్ ట్వంటీ ఫస్ట్ ఏజ్ ఆనవన్న అగైన్ వన్ ల్యాక్ సవంటీ నైన్ తౌసండ్ టు ట్వంటీ సెకండ్ ఏజ్ ఒన్ ల్యాక్ సెవంటీ ట్వంటీ ఏజ్ ఒన్ ల్యాక్ సవంటీ నైన్ తౌసండ్ ఫిఫ్టీ ట్వంటీ ఫోర్త్ ఏజ్ ఒన్ ల్యాక్ సెవంటీ నైన్ ఫిఫ్టీ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பாலிசி முடிஞ்சோடனே டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் எவ்வளோ வருது அப்படின்னா டூ டொண்ட்டி லேக்ஸ் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஸோ ஓவராலாக ஆட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது ஸோ சைல்டு ஏஜ் வந்து டுவெண்ட்டிலேருந்து டொண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒன் லேக் லேக்ஸ் நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எவ்ரி இயர் அவங்களுக்கு டெபாசிட் ஆகிடும் ப்ளஸ் டொண்ட்டி ஃபிஃப்த் இயரில் ரிமைனிங் டொண்ட்டி லேக்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஃபு டெபாசிட் ஆகிரும் ஸோ இப்போவே நம்ம சைல்டுபேரில் போட்டு வச்சா அவங்க அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஆகும் இதாக காலேஜு இல்லை மேரேஜு அந்த மாதிரி இதுக்குலாம் இது யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பாலிசி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ